வணக்கம், உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் 34வது பார்ட் வீடியோ தான் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது. இது போக வந்து கிட்டத்தட்ட 33 பார்ட் வீடியோ வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்னு கொடுத்துருக்கோம். அது தவிர சப்ஜெக்டை சீரிஸுமே மேத்தமெட்டிக்ஸ் தனியாக கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற கிளாஸஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 5:11, இஃப் தேர் ஹெச்சிஎஃப் 24 தென் சம் ஆஃப் 3-2 நம்பர் இஸ் ஓகேவா. அந்த ரெண்டு மூணாவது நம்பர் என்ன அப்படி மாதிரி தான் கேட்குறான் ஓகேவா. ஸோ இப்போ இரண்டு எண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5:11 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றை ஹெச்சிஎஃப், அதாவது ஹெச்சிஎஃப்னா மீ போவான்னு சொல்லுவோம்ல, மீ பெரு வகுத்துன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. அப்போ 24 இருந்தால் அந்த மூன்றாவது எண் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்க சொல்லுவோம். மூன்றாவது கூட்டுத் தொகை எவ்வளோ அப்படிங்கிறத தான் அதை கேட்குறேன் ஓகேவா. எஸ். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்த ரெண்டு ரேஷியோ தானே நம்ம வந்து கூட்டுவோம். அப்போ 5:11 அப்படிங்கிற ரெண்டு கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 16 கிடைக்கும். இப்போ தெரியாத அந்த மூணாவதாக நம்பர் ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது கூட எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 16x இருக்கா. ஸோ இந்த 16 அந்த மூணாவது நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ஹெச்சிசி அப்படிங்கிறது வெளியே இருக்கும் ஓகேவா. இப்போ இதானே இருக்கும், இப்போ 16 எக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா தானே நம்ம இந்த மூணாவது என்னோடய கூட்டத்தை கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துட்டு 24 கொண்டு போயிடுவோமா. அப்போ 16:24 ஓகேவா. எஸ். இப்போ இது ரெண்டையும் பெருக்க நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 16 24 நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 384 கிடைக்கும் ஓகேவா. ஸோ 384 அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சைடில் போட்டு கூட வந்துனா பெருக்கி பார்த்துங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1 இருக்க 384 தான் ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணோம், சிம்பிளாக தான் பண்ணோம். என்ன நம்ம இரண்டு எண்களுக்கு கொடுத்த ரேஷியோ கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு ஹெச்சிசிஎப் அதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஹெச்சிசிஎப் வச்சு அந்த அடுத்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள் தான். இங்கே கொடுத்துக்க ரேஷியோ ரெண்டே வந்து கூட்ட போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, அது கூட நமக்கு தேவை அந்த தெரியாத நம்பர் எக்ஸுங்கிற மாதிரி போட்டு வச்சுட்டு அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி தான் வந்து பண்ணோம் இங்கேயுமே ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்பொழுது நமக்கு ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் 24 அதை வெளியே வச்சுக்கிட்டு இந்த 16x வந்து தான் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துன்னா எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துட்டு 24 அந்த சைடு கொண்டு போது இப்போ இருக்கல ஆயிடுது. அப்போ 16:24 எவ்வளோனா 384, அந்த 384 தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராக வந்து தான் வருது ஓகேவா. எஸ். ஸோ சிம்பிளான ஒன்று தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஒன் சாரி இஸ் ஆஃபர்டு ஃப்ரீ ஆன் பர்ச்சேசிங் ஆஃப் 3 சாரீஸ் தென் வாட் இஸ் த எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஆன் ஈச் சாரி ஓகேவா. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாரி அதாவது 3 சாரி வாங்குறதுக்கு 1 சாரி வந்துன்னா கொடுக்குறான் ஓகே. 3 புடவைகள் வாங்கும் பொழுது 1 சேலை வந்து இலவசம் வழங்கப்பட்டால் ஒவ்வொரு புடவையிலும் பயனுள்ள தள்ளுபடி, அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு 3 சாரி வாங்குறாங்க ஒருத்தர் ஆடி தள்ளுபடி அல்லது பொங்கல் தப்பே வாங்குறாங்கன்னு வச்சுனா 3 புடவை வாங்கினா 1 புடவை ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அவங்க ஒவ்வொரு இதுலையுமே வந்துன்னா ஓரளவு டிஸ்கவுண்ட் தானே வச்சுருந்து தானே வந்துன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் வழங்கப்பட்ட எவ்வளோ தள்ளுபடி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே சிம்பிளாக நம்ம பார்க்கக்கூடிய வந்துன்னா எப்போவுமே என்ன பண்ணுவோம், பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தானே பார்ப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ எம்பி ஈக்குவல் டு வந்து போனால் 4 ஓகே, மொத்தம் வந்து போனால் மார்க்கெட் ப்ரைஸ்னால் மொட்டை மொத்தமாக 4 கொடுக்குறாங்க. 3 புடவையோட மொத்தமாக வந்து 4 புடவை, நம்ம கவுண்டை பொறுத்த வரைக்கும் 4 புடவைன்னு வச்சுங்களேன், அதே தான் வந்துனா மார்க்கெட் ப்ரைஸாக வச்சுங்க. அப்போ அவங்க செல்லிங் ப்ரைஸ் அப்போ செல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மகிட்ட 3 புடவைக்கான காசு வாங்குறாங்க ஓகேவா. ஸோ விற்கும்போது நம்மகிட்ட 4 புடவை வந்து தான் வாங்குகிறோம், ஆனால் வாங்கும்போது நம்ம 4 புடவை வாங்குகிறோம், விற்கும்போது அவங்க 3 புடவைக்கான காசு தான் வாங்குறாங்க. அப்போ மொட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது இப்போ 4-3 தனித்தனியாக இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம வாங்கக்கூடிய 4 புடவை அவங்க விற்கிற காசுக்கு விற்கக்கூடியது அப்படிங்கிற 3 புடவை ஓகேவா. இது ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறங்க. இதை வச்சு அதை வச்சு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம் ஓகேவா. இப்போ இது ரெண்டை வச்சும் பார்க்கும்பொழுது ஒன்று உங்களுக்கு என்ன தெரியுது, 4-3 போனால் எத்தனை 1 ஓகேவா. ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம வாங்கக்கூடிய சேலை எவ்வளோ, 1-4 ஓகேவா. அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன, 1 தான். அந்த ஒரு சேலையில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பெர்சன்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோமா, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மேலே போட்டு கீழே ஒட்டு நம்ம வாங்கக்கூடிய புடவை எத்தனை, 4 புடவை. அப்போ அதனால் 4 இதை கீழே போட்டு இப்போ நம்ம பெர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ பெர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், 100 தானே பண்ணுவோம். அப்போ அதை தான் பண்ணுறேன். இப்போ 1/4 ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணவே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இதை சால்வ் பண்ணும்பொழுது என்ன பண்ண போகிறோம், 1 பண்ண போகிறது கிடையாது ஓகேவா. 1 25 நாங்கள் வந்து 100 ஓகேவா, முடிஞ்ச அவ்வளோதானே. அப்போ 25% அப்படிங்கிறதான் வந்துடும் இதில் கரெக்டான ஆன்சர். அப்போ 25% அப்படிங்கிறதா வந்து இதில் வரும். ஆப்ஷன் 2 இருக்க 25% அப்படிங்கிறதா வந்துடும் இதுக்கான சரியான விடை ஓகேவா. எஸ். ஸோ சிம்பிளாக முடிஞ்சா இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எதுவுமே பண்ணல. 3 புடவைகள் வாங்கும்போது 1 சேலை வந்துனா இலவசம் கொடுக்குறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இப்போ நம்மள்கிட்ட நமக்கு வாங்கக்கூடிய புடவைகள் எத்தனை அப்படின்னா 4 சேலை ஓகேவா. அதை தான் வந்து மார்க்கெட்
இது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம அவங்க கூட 4 படம் அதை வந்து எழுதிடும். செல்லிங் செல் பண்ணும்பொழுது அவங்க வந்து 3 படவே தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ஒன்று, அதை ஒன்று மேலே போட்டாச்சு. ஒட்டுமொத்தமான ப்ராடக்ட் எவ்வளோன்னா 4, அது வந்து கீழே போட்டாச்சு. இப்போ 1/4 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கிடச்சிருக்கான். இந்த பின்னத்தை வச்சு நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறக்கா இன்டு 100 பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு இப்போ ஒரு நாங்கள் இருபத்தஞ்சு நாங்கள் வந்து 100 அப்படிங்கிற போட்டாச்சு. இப்போ 25 அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அந்த ஒரு இங்கே கொடுத்துருக்காங்கள தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 25% அப்படிங்கிறது தான் இருந்தால் கரெக்டான ஒரு பெர்சன்டேஜ். ஓகேவா? எஸ், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சிம்பிளான ஒன்று தான். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், பட் வந்து சிம்பிளான ஒன்று தான் வந்து கேட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஹவு மெனி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹவு மெனி நம்பர்ஸ் பிட்வீன் 800 to 2000 ஆர் டிவைடட் பை 15. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 800 முதல் 2000 வரையிலான எண்களை 13 வகுப்படும் வகுப்படக்கூடிய எத்தனை நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கலாம். ஓகே, கீழே கொடுத்துக்க வச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே பண்ணுறது தான். இப்போ 800 இருக்குன்னு வச்சுங்களேன், அதை தனியாக இப்போ தான் எழுதிருங்க. 800 அப்போ 2000 அதை வந்து 13 டிவைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அதுக்கு பார்க்கணும். அதே போல் வந்து 2000 இருக்குது அப்படின்னா 2000, ஓகேவா, 2000/13 அதுவுமே அப்படினா 13. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்பொழுது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 800 டிவைட் பண்ண அப்படின்னா 13 61 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 61 வந்து இதில் கிடைக்கும். இது இது அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி 2014 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 153. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து கிடைக்கும். இப்போ 153 இந்த இது ரெண்டு இருக்குல்ல, இது ரெண்டையும் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? இது ரெண்டே சால்வ் பண்ணிங்க அதை கழிக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ 153 61 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 போனால் 2, 15 போனால் எத்தனை, 15 போனால் 9, அப்போ 92 தான் வந்து தான் வரும். ஓகேவா? எஸ், இப்போ இந்த 92 நம்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 800 2000 வரைக்கும்லாம் இடைப்பட்ட எண்களில் வந்து 13 வகுப்படக்கூடிய நம்பர்களாக வந்து தான் இருக்கும். ஓகேவா? எஸ், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் இது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 2 இருக்க 92 தான். ஓகே, எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சர்டன் சம் ஆஃப் மணி அமௌண்ட் ருபீஸ் 8000 இன் 5 இயர் அண்ட் த ருபீஸ் 9126 இயர்ஸ் ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருடத்தில் 8000 ஆகவும் 6 வருடத்தில் 9120 ஆகவும் இருந்தால் கூட்டுவட்டி விதத்தில் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது நார்மலாக எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன பண்ணுவோம்? ஸோ இங்கே எவ்வளோ இந்த 5 இயர் தானே 8000 ரூபா இருக்கலாம், 8000 ரூபா வந்து இங்கே எழுதிக்கிறேங்க. அதே மாதிரி வந்து இங்கே எவ்வளோ 6, இது வந்து போனால் 6 இயர்ஸா, இது இது வந்து போனால் 5 இயர்ஸு. அதே மாதிரி வந்து போனால் 6 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குது? 6 வருஷத்துக்கு வந்து போனால் 9120 இருக்கா? ஸோ இதுக்கான ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன? ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடில் கூட போட்டு வந்து போதுனா பார்த்துக்கணும். ஓகேவா? 9120 கிலோ வந்து போனால் 8000 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 0.2 வந்துடும் அப்படியே. ஓகேவா? ஸோ 91 அப்படியே வந்துடும், 9 8 போச்சு அப்படின்னா 1 தானே, அப்போ 1120 தானே வரும். ஸோ அதை மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1120 தானே, 1120. இப்போ இதுக்கான டிஃப்ரெண்ட் வந்துன்னா 1120 பை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் வந்து போனால் இது வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா 8000 ஆயிருக்கா. எஸ், ஸோ அப்போ 8000 ஆயிருக்கும் பொழுது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100 போட்டுக்குவோமா? எஸ், ஸோ இன்ட்டு 100 தானே போட்டுக்குவோம். எஸ், ஏன்னா இங்கே சதவீதமாக தானே கேட்க சொல்கிறாங்க. ஆமாம், இன்ட்டு 100 தானே போட்டுக்குவோம். எஸ், இன்ட்டு 100 போட்டுக்குவோம். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாமா? சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ 1 0 1 0 இங்கே அடிச்சாச்சு. இப்போ 2 0 2 0 கிட்ட 100 இருக்க அந்த 2 0 அடிச்சாச்சு. இப்போ மேலே 112 இங்கே 8 இருக்கு. ஓகேவா? ஸோ இதை அடிச்சு கொடுக்கலாமா? அப்போ 1 8 8 எத்தனை, 28 எட்டை வந்து போனால் 112 வரும். ஓகேவா? சாரி, 4வது பல்லு அடிக்கலாமா? நம்ம தப்பு பண்ணுறோம். 8வது பல்லு போகிற வரைக்கும் 4வது பல்லு அடிக்கலாம். 2 8 ஓகேவா? 28 வந்து போகிறோம், 112 அப்படிங்கிற வரும். ஓகேவா? ஸோ அப்போ 28 வந்து போனால் 112 அப்படிங்கிறது வந்து தான் வரும். இது போக வந்துன்னா இப்போ மறுபடியும் 2 28 வந்து போனால் அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ 1 2 2 14 2 வந்து பார்த்தீங்கன்னா 28 வருமா? அப்போ 14 2 வந்து போனால் 28 வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? 14 தானே வரும். ஸோ அப்போ 14% அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ், அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3 உள்ள 14%. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்?
அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 8000 சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னா 9200 அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான டிஃப்ரெண்ட் தான் அதுனா கேட்டாங்க. ஓகேவா, ஸோ ரெண்டுக்கான கூட்டுவட்டி விதத்தில் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க. நான் இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கான டிஃப்ரெண்ட், இடையில ஒரு வருஷம் தானே டிஃப்ரெண்ட் இருக்குது, அஞ்சுலேருந்து 6 வருஷங்கிறது ஒரு 1 இயர் தான். அப்போ 1 இயருக்கான டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் பார்க்கும்போது நமக்கு 1120 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. கழிச்சு பார்த்தோமா, எஸ் அப்போ அது கீழே வந்துன்னா 6வது அந்த 5வது வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து 6வது வருஷத்தில் எவ்வளோ மாறிச்சுங்கிறதான தேவை. அப்போ 5வது வருஷத்தில் என்ன இருந்துச்சோ அந்த அமௌண்ட் வந்து கீழே போட்டாச்சு. 8000 போட்டு நமக்கு பெர்சன்டேஜ் தேவைனால இன்ட்டு 100 மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து போனால் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடித்தோம். இப்போ 2 0 2 0 இந்த சைடு அடித்தோம். இப்போ இங்கே 8 112 இருந்துச்சா, இப்போ எதோ வந்து போனால் 2 8 28 வந்து 112 அப்படிங்க மாதிரி அடிச்சேன்னா, அது போக வந்துனா இங்கே கீழே 2 இங்கே மேலே 28 இருந்துச்சு. அது ரெண்டாவது பால் அடிக்கலாமா, கண்டிப்பாக 1 2 2 14 2 வந்து 28 அப்படிங்க மாதிரி அடிச்சாச்சு. ஸோ அப்போ ஃபைனலாக 14% அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ 14%ங்கிறது ஆப்ஷன் 3 இருக்கா. ஸோ அதுதான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராகவும் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்குறது நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செய்யுங்க. இது ஈஸியாகவே இருக்கும், ரொம்பவும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஏன்னா இது பெர்சன்டேஜை ரிலேட் பண்ணி வரதுனால இது ஈஸியாகவே வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா, எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாமா, அடுத்த பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆப்ஷன் 3 உள்ள 14% தான் அனுப்புறேன் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, √20. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, √20 அதுக்குள்ளே √20 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் வரும். ஓகேவா, எஸ் அதே மாதிரி வந்துடும் 20 இந்த மாதிரி ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்துன்னா இன்ஃபினிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். ஓகேவா, ஸோ இது நிறையா பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும். ஓகேவா, ஸோ 20 ப்ளஸ் இந்த மாதிரி ரூட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி உள்ள அப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா சிம்பிளான ஒன்று தான். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா இப்போ இந்த 20 இருக்குல்ல, இந்த 20ங்கிறத இப்போ எத்தனை நம்பரால் பெருக்க முடியும்? ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன், 4 × 20 பெருக்க முடியுமா? ஓகே, 4 × 5. ஓகேவா, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 20 அப்படின்னா காரணி படுத்தும் போல என்ன பண்ணுவோம், 4 × 5. ஓகேவா, இது ரெண்டு பேருக்குன்னா நமக்கு 4 × 20 கிடைக்குமா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் கொடுத்துருக்கனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா கழிக்கணும், இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரெண்ட் வந்து நான் பார்க்கணும். எதாவது இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் வந்து கூட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன மாதிரியான சிம்பிள் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு, இப்போ 20 இருக்குன்னா அது வந்து 4 × 20 அப்படிங்கிற நமக்கு தெரியும். அங்கே இருக்க அந்த 4 5 வந்து பார்த்திங்கன்னா கழிக்கணும். அப்போ கழித்தோம் அப்படின்னா 5 4 போச்சு அப்படின்னா நமக்கு 1 தானே கிடைக்கும். அப்போ இந்த இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1 உள்ள சார் ஆப்ஷன் 2 உள்ள 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ அதே இது வந்து இப்போ இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ இது 20 − √2 மறுபடியும் 20 − அப்படி மறுபடியும் 20 − அப்படி மாதிரி கொடுத்துட்டு இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 இங்கே 20னா 5 × 4 வச்சுங்களேன். ஸோ எப்படி வேணால் போகலாம். ஓகே தான், ஆனால் நம்ம சின்ன நம்பர்லேருந்து தான் போகணும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 × 5 அப்படி மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேவா, அதனால தான். ஓகேவா, சில பேர் வந்து 5 × 4 போடலாமான்னு கேட்பீங்க, அப்படி போடக்கூடாது. நம்ம சின்ன நம்பர்லேருந்து தான் போகணும். சின்ன நம்பர்லேருந்து அங்கே கொடுத்துருக்க நம்பருக்கான மடங்கு வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 4 × 5 பண்ணும்போது 20 கிடச்சிருமா? இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இதனால் நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டு கூட்டணும். அப்போ 5 + 4 அப்படின்னா என்ன வரும், 9. அப்போ 9 தான் வந்து இங்கே இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இது வேறு சம்மு, இது வேறு சம். ஓகேவா, ஸோ ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. இது மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, அதுதான். ஓகேவா, ஸோ ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க அந்த ரெண்டு நம்பரை வந்து கழிச்சு போடணும். அதே இது இங்கே வந்து மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரை வந்து கூட்டி ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா, அவ்வளோ மேட்ரு, ரொம்ப சிம்பிளான ஒன்று. இதே மாதிரியான கொஸ்டின்ஸும் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த தேங்க்யூ கேஸ். ஓகேவா, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.